வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகளை கடகடன் பார்க்க போறோம். முதல் டாபிக் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கவர்னர் ரவி அவர்களுடைய சந்திப்பு இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப விஸ்வரூபம் வந்து எடுத்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியால தினசு தினசா டிசைன் டிசைனா நிறைய பேர் அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜகல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சேர போறாரு அப்படின்னு சில பேர் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து ஏடிஎம்கேல பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அப்ப இதுதான் சரியான நேரம் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப வந்து களமிறங்கியிருக்காரு, ஏடிஎம்கே உடைய ஹெட்டாக வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, மரியாதை நிமித்தமாக தான் ரஜினிகாந்த் அவர்கள் கவர்னர் ரவி அவர்களை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பின் போது ரஜினிகாந்த் அவர்களும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறவர், கவர்னர் ரவி அவர்களும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை வந்து இருக்கிறவர். ஸோ ஆன்மீகம் தொடர்பாக, அரசியல் தொடர்பாக பொதுவாக இந்த சந்திப்பு வந்து இருந்துச்சு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி டெல்லி வந்து போயிருந்தாரு பாத்தீங்களா. டெல்லி விசிட்டுக்கு பிறகு கவர்னர் ரவி அவர்களை கவர்னர் மாளிகையில வச்சு வந்து பேசியிருக்காரு. அப்ப இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அரசியல் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து போட்டுக்கிருக்காங்க. எதுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் டெல்லி வந்து போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 75வது சுதந்திர தினத்தை இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம சிறப்பாக வந்து கொண்டாட போறோம். இதன் காரணமாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 75 பிரபலங்கள் இருக்காங்க பாத்தீங்களா, 75 பிரபலங்களுடைய ஒரு மீட்டிங் வந்து டெல்லியில வந்து நடந்திருக்கு. அது தொடர்பாக ஒரு புகைப்படம் வீடியோக்கள் கூடிய விரைவில் வெளியாக இருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் இதுல கலந்து கொள்வதற்காக தான் அங்கே வந்து போயிருந்தாரு, டெல்லி வந்து போயிருந்தாரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். இதற்கும் அரசியலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து ஓரளவு வந்து பிரிடிக்ட் பண்ண வந்து முடியுது. ஓகே, இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பங்களாதேஷில் வெடித்த மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். பங்களாதேஷில் நம்ம ஊரில் 50 பைசா 60 பைசா 10 பைசா 1 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலுடைய விலை வந்து ஏறிக்கிருக்க, இதுக்கே நம்ம ஊரில் சில பேர் வந்து கொந்தளிச்சுருக்காங்க. ஆனால் பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பங்களாதேஷில் 52% விலை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. 52% விலை ஏற்றம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பெட்ரோலுடைய விலை லிட்டருக்கு 37 ரூபாயும் டீசலுடைய விலை வந்து லிட்டருக்கு 28 ரூபாயும் ஒரே ராத்திரியில் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான டென்ஷன் ஆயிட்டாங்க. அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து வெடிச்சிருக்கு. இது ரெண்டாவது டாபிக். அப்போ பாகிஸ்தான் பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் கிட்டத்தட்ட திவாலி நோக்கி வந்து நகர்ந்துக்கிருக்கு. இலங்கையில் நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பங்களாதேஷில் நிலவரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க. அப்போ இந்தியாவுடைய அண்டை நாடுகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்தியா சிறப்பான ஒரு பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாராட்டி ஆகணும். இது ரெண்டு. மூணாவது தகவல் என்ன பார்க்க போகிறோம், சமீபத்தில் கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லை பெரியாறுல நீர்மட்டம் வந்து உயருது, 137 அடியை வந்து கிராஸ் பண்ணிருச்சு, அதனால முல்லை பெரியாறிலிருந்து தண்ணீரை வந்து திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பினராயி விஜயன் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உறுதி தெரிவிச்சிருக்காரு. என்ன உறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லை பெரியாறு அணை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வலுவாக இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கேரளா முல்லை பெரியாறு வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக முல்லை பெரியாறு அணை வலுவாக இருக்கு, அதன் காரணமாக முல்லை பெரியாறிலிருந்து நீர் திறந்து விடுறோம் பார்த்தீங்களா, அது விதிகளின் படிதான் வந்து நடந்துக்கிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அந்த முல்லை பெரியாறு டேமை சுத்தி இருக்கக்கூடிய கேரள மக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பினராயி விஜயன் அவர்களுக்கு இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இது மூணாவது டாபிக். நானாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை கடும் கோபத்தில் திமுக அப்படிங்கிறது நானாவது டாபிக். கேம் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. இப்போ வந்து காமன்வெல்த் கேம் வந்து நடந்துக்கிறது பார்த்தீங்களா, காமன்வெல்த் கேம் உடைய போட்டிகள் வந்து நிறைவடைஞ்சிருச்சு. இந்தியா 61 பதக்கங்களோட 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை வந்து நம்ம முன்வைக்கலாம். இப்போ விஷயத்துக்கு வரலாம். என்ன விஷயம் அப்படின்னா, திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. கேலோ இந்தியா அப்படிங்கிற திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த திட்டத்தில் வந்து நிறைய மாநிலங்களுக்கு நிதி வந்து ஒதுக்கப்படும், விளையாட்டுத்துறையை வந்து மேம்படுத்த நிதி ஒதுக்கப்படும், மத்திய அரசாங்கம் வந்து ஒதுக்குவாங்க. தமிழகத்துக்கு வந்து 33 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு, ஆனால் குஜராத்துக்கு 608 கோடி ரூபாயும் உத்தரப்பிரதேசத்துக்கு 503 கோடி ரூபாயும் உயர்த்தப்பட்டிருக்கு, அதாவது ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் குற்றச்சாட்டை வந்து முன்வச்சிருக்காங்க. இந்த சூழலில்
தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? விளையாட்டுத்துறை அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வரல, அது மாநில அரசாங்கத்துக்கு கீழே வருது, ஸ்டேட் லிஸ்ட்ல வருது விளையாட்டு அப்படிங்கிறது. இந்த கேலோ இந்தியா திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த திட்டத்துல ஒரு மாநிலத்துடைய விளையாட்டுத்துறையை விளையாட்டுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேம்படுத்தவும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தவும் மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிதி கொடுக்குறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் வந்து நாங்க இதெல்லாம் வந்து பண்ண போறோம், எங்கள்கிட்ட இந்தந்த விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க அவங்களை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை வந்து கொடுக்கணும். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்குவாங்க. இந்த விவகாரத்தில் தமிழக அரசாங்கம் திறமையாக வந்து செயல்படலை, கேலோ திட்டத்தின் கீழே வந்து தமிழகத்துக்கு நிதியை வந்து பெற்று தருவதில் அவங்க வந்து முனைப்பு காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்விட் வந்து போட்டிருக்காரு. இது வந்து தமிழகத்துக்கு வந்து தலைக்குனிவை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இதன் காரணமாக திமுக பாஜக இடையே இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு மோதல் வந்து வெடிச்சிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி வன்முறை இருக்கு பாத்தீங்களா, இந்த வன்முறையில 236 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில் 236 பேர் வந்து அரெஸ்ட் ஆனாங்க. இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றம் 77 பேருக்கு கைதான 236 பேர்ல 77 பேருக்கு ஜாமீன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. கடைசி தகவல் என்ன பார்க்க போறோம்னா, சென்னையில் நடந்து வந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி அப்படிங்கிறது நிறைவடையக்கூடிய தருவாயில் வந்து இருக்கு. இந்த சூழலில் பெண்கள் அணியினர் இருக்காங்க பார்த்தீங்களா, பெண்கள் பிரிவினர், அவங்களுக்கான அந்த முடிவுகள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளிவந்திருக்கு. அதில் இந்திய பெண்கள் ஏ டீம் இருக்காங்களே, அவங்க வெண்கல மெடல் வந்து ஜெயிச்சிருக்காங்க, பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. உக்ரைன் பெண்கள் அணியினர் வந்து தங்க மெடலும், ஜார்ஜியா பெண்கள் அணியினர் வந்து வெள்ளி மெடலும் ஜெயிச்சிருக்காங்க. இது பெண்கள் அணியினர். ஆண்கள் அணியை பொறுத்த வரைக்கும் இந்தியா பி டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்திய ஆண்கள் பி டீம் வந்து வெண்கல மெடல் ஜெயிச்சிருக்காங்க. உஸ்பெகிஸ்தான் வந்து தங்க மெடலும், ஆர்மீனியா வந்து சில்வர் மெடலும் ஜெயிச்சிருக்காங்க. இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு இந்த பதிவை வந்து முடிக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.